மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓசோ புத்தகம் பற்றி உங்கள் மனதில் நிலைக்கும் உங்கள் ஆரோக்கிய நிலைக்கும் உள்ள தொடர்பு என்ன? அமெரிக்க விஞ்ஞானிகள் பல வருடங்கள் விவாதித்து பல ஆய்வுகளுக்கு பின்னர் மனமும் உடலும் ஒரே உறுப்பு தான் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஆரோக்கியம் நோய் என்று பார்க்க வேண்டும் என்கிற முற்றிலும் ஒரு புதிய பாதையை காண வழி திறந்தது. தியானம் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தையும் நல் இருத்தலின் மூலம் பெரும் உணர்வையும் பெற முடியுமா என்று வியந்து போகிறவர்களுக்கு ஒரு புதிய மொழியில் ஆழமாக விறுவிறுப்பாக எளிதில் புரிந்து கொள்ளும்படியான பதிவு இது. முன்னுரை. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மருத்துவர் சங்கத்தில் ஓசோ ஆற்றிய உரைதான் இந்த மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை என்கின்ற பதிவு. இதில் அவர் அங்கு ஆற்றிய உரையை தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் எழுத்து வடிவத்தில் அமைந்திருக்கும். மனமற்ற நிலை. மனிதன் ஒரு நோய். மனிதனுக்கு நோய் வருகிறது. ஆனால் மனிதனே ஒரு நோய். இதுதான் அவனுடைய பிரச்சனை. அதே சமயம் அதுதான் அவனுடைய தனித்தன்மை. அதுதான் அவனுடைய நற்பேறு. அவப்பேறு, கவலை, பதற்றம், நோய், உடல்நலக்குறைவு ஆகியவை மனிதனுக்கு மட்டுமே உள்ள பிரச்சனைகள். பூமியில் வேறு எந்த மிருகத்திற்கும் இந்த பிரச்சனைகள் இல்லை. இந்த நிலைதான் மனிதனுக்கு முன்னேற்றத்தை பரிணாம வளர்ச்சியை கொடுக்கிறது. நோய் வந்தால் மனிதன் அதனுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அந்த நிலையை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த நோய்தான் மனிதனின் ஆற்றல் அமைதியின்மை. அதே சமயம் இதுதான் அவனுடைய அவப்பேரும் கூட. அமைதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதனால் அவன் கஷ்டப்படுகிறான். மனிதனை தவிர வேறு எந்த மிருகத்திற்கும் பைத்தியம் பிடிப்பதில்லை. மிருகங்களுக்கு தானாக பைத்தியம் பிடித்ததில்லை. அவை மனநோய்க்கு ஆளாவதில்லை. மனிதன்தான் அதை துன்புறுத்தி அதன் புத்தியை பேதலிக்க செய்கிறான். காட்டில் இருக்கும்போது மிருகங்களுக்கு புத்தி கெட்டு போவதில்லை. சர்க்கஸுக்கு வந்தவுடன்தான் அதற்கு பித்து பிடித்து போகிறது. காட்டில் விலங்குகள் அடைக்கப்படுவதில்லை. மிருக காட்சி சாலைக்குள் வந்தவுடன்தான் அதற்கு வக்கரம் பிடிக்கிறது. மனிதன் மட்டும்தான் தற்கொலை செய்து கொள்கிறான். எந்த மிருகமும் தற்கொலை செய்து கொள்வதில்லை. மனிதன் என்கிற நோயை குணப்படுத்த புரிந்து கொள்ள இரண்டு முறைகளில் முயற்சி செய்தார்கள். ஒன்று மருந்து, மற்றொன்று தியானம். இரண்டு சிகிச்சையுமே ஒரே நோய்க்குத்தான். மருந்து மனிதனுக்குள் இருக்கும் ஒவ்வொரு நோயையும் தனித்தனியாக பார்க்கிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஒவ்வொரு பகுதியாக ஆராய்ந்து பார்க்கிற அணுகுமுறை. தியானம் மனிதனையே நோயாக பார்க்கிறது. தியானம் மனிதனின் அடிப்படை குணாதிசயத்தையே நோயாக பார்க்கிறது. மனிதனுக்கு வந்து போவதுதான் நோய் என்றுதான் மருந்து பார்க்கிறது. மனிதனுக்கு அந்நியமான ஒரு விஷயமாகவே மருந்து நோயை நினைக்கிறது. மெதுவாக இந்த வேறுபாடுகள் கரைந்து விடுகின்றன. நோய்க்கு சிகிச்சை அளிக்காதே, நோயாளிக்கு அளி என்று சொல்ல துவங்கியிருக்கிறது மருத்துவ விஞ்ஞானம். இது மிக முக்கியமான கருத்து. நோய் என்பது ஒரு நோயாளியின் வாழ்க்கை முறை என்பதுதான் இதற்கு பொருள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு மாதிரியான நோயில் விழுவதில்லை. நோய்களுக்கும் ஒரு தனித்தன்மை, தனிப்பட்ட குணாதிசயங்கள் உண்டு. எனக்கும் காசநோய், உனக்கும் காசநோய், அதனால் இருவரின் நோயும் ஒன்று என்று அர்த்தமில்லை. நமது காசநோய்க்கு கூட இரண்டு வடிவங்கள் உண்டு. காரணம், நாம் இருவரும் வேறு வேறு தனி நபர்கள். என் காசநோய்க்கு அளிக்கப்படும் சிகிச்சை உன் காசநோய்க்கு நிவாரணம் அளிக்காது. நோயாளி என்பவன் உள்ளே வேர்களில்தான் இருக்கிறான், நோயில் அல்ல. மருந்து மனிதனின் நோயை மேலோட்டமாகவே பார்க்கிறது. தியானம் மனிதனுக்குள்ளே போய் நோயின் வேர்களை பிடித்து கொள்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மருந்து மனிதனின் ஆரோக்கியத்தை வெளியே இருந்து கொண்டு வருகிறது. தியானம் மனிதனின் உள் இருப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. மருந்தில்லாமல் தியான விஞ்ஞானம் முழுமையடையாது. அதேபோல் மருந்து விஞ்ஞானமும் தியானமில்லாமல் நிறைவு பெறாது. காரணம், உடல் ஆன்மா இரண்டும் சேர்ந்துதான் மனிதன். ஒரு நபரின் உடல் ஆன்மா இரண்டுமே ஒரு மனிதனின் தனித்தனி அடையாளங்களாகவே மனிதன் பல ஆயிரம் வருடங்களாக நினைத்து வந்திருக்கிறான். இந்த சிந்தனை இரண்டு ஆபத்தான முடிவுகளை கொடுத்திருக்கிறது. ஒரு முடிவில் சிலர் ஆன்மா மட்டுமே மனிதன் என்று நினைத்து உடலை கண்டு கொள்ளாமல் விட்டார்கள். இந்த சிலர் தியானத்தில் மட்டுமே சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தி மருந்தை கவனிக்கவில்லை. அதனால் மருந்து விஞ்ஞானம் ஆகவில்லை.
அதனால் உடல் புறக்கணிக்கப்பட்டது. இதற்கு மாறாக சிலர் மனிதன் என்பவன் வெறும் உடல்தான் என்று கருதினார்கள். அவர்கள் ஆன்மாவை பற்றி கவலைப்படவில்லை. இவர்கள் தங்கள் பங்கிற்கு மருத்துவத்துறையில் பல ஆராய்ச்சிகள் முன்னேற்றங்களை கொண்டு வந்தார்கள். தியானத்தின் பக்கம் அடியெடுத்து வைக்கவே இல்லை. இரண்டும் சேர்ந்தவன்தான் மனிதன். அதே சமயம் இப்படி சொல்வது ஒரு மொழிப்பிழை என்று நானே சொல்கிறேன். இரண்டு சேர்ந்தது என்று சொல்லும்போது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இரண்டு விஷயங்கள் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. இல்லை, உண்மையில் உடல் ஆன்மா இரண்டுமே ஒரு கோயில் இருமுனைகள். சரியான கோணத்தில் பார்த்தால் மனிதன் உடலுடன் கூடிய ஆன்மா என்று சொல்ல முடியாது. காரணம் அது அப்படி இல்லை. மனிதன் உடற்கூறு அல்லது உடல் கூறானவன். மனிதன் மன உடல் அல்லது உடல் மனம். என்னை பொறுத்தவரையில் உணர்வின் ஈர்ப்புக்கு உட்பட்ட ஆன்மாவின் ஒரு பகுதியே உடல். உணர்வின் ஈர்ப்புக்கு அப்பாற்பட்ட உடலின் ஒரு பகுதியே ஆன்மா. கண்ணுக்கு புலப்படாத உடலே ஆன்மா. புலப்படும் ஆன்மாவே உடல். அவை இரண்டும் வெவ்வேறான விஷயங்கள் அல்ல. இரண்டும் வேறுபட்ட அடையாளங்கள் அல்ல. ஒரே அடையாளத்தில் ஒரு வேறுபட்ட நிலையில் அதிர்வுகள். இந்த இருவேட எண்ணங்கள்தான் மனித இனத்தை மோசமாக பாதித்திருக்கிறது. எப்போதுமே அதை இரண்டு என்று நினைத்து கொண்டு பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறோம். முதலில் இதை பொருள் ஆற்றல் என்று தான் நினைத்து கொண்டிருந்தோம். இப்போது அப்படி நினைப்பதில்லை. இப்போது பொருள் ஆற்றல் இரண்டும் தனித்தனியானவை என்று சொல்ல முடியாது. பொருள் என்றால் ஆற்றல் என்று தான் சொல்கிறோம். பழைய பதங்களை பயன்படுத்துவதில்தான் சிக்கலே வருகிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. ஏதோ ஒன்று இருக்கிறது. உதாரணத்திற்கு அதை அ என்றே வைத்துக்கொள்வோம். ஒரு புறம் அதை பொருளாக பார்த்தால் மறுபுறம் அது ஆற்றலாக இருக்கிறது. அவை இரண்டல்ல, ஒரே படிவத்தின் இரண்டு வடிவங்கள். அதே போலத்தான் உடல் ஆன்மா இரண்டுமே ஒரே படிவத்தில் இரண்டு வடிவங்கள். இரண்டு முனைகளிலிருந்தும் நோய் வரலாம். உடலில் துவங்கி ஆன்மாவில் முடியலாம். உண்மையில் உடலில் செயல்பாடுகளின் அதிர்வுகளை ஆன்மாவில் உணர முடியும். அதனால்தான் சில சமயங்களில் நோய் குணமான பின்னும் ஒரு மனிதன் தனக்கு ஏதோ வியாதி இருப்பதாகவே நினைத்து கொண்டிருக்கிறான். உடலில் இருந்து நோய் வெளியேறிவிட்டது, உடலில் நோய் இல்லை என்று மருத்துவரே சொல்லிவிட்டார். ஆனாலும் நோயாளி தனக்கு உடல் நலக்குறைவு இருப்பதாகவே நினைக்கிறார். அவருக்கு வியாதி இல்லை என்பதை நம்ப மறுக்கிறார். எல்லாவித பரிசோதனைகளும் அவருக்கு எல்லாம் சரியாகவே இருப்பதாக உணர்த்திவிட்டன. ஆனாலும் தான் நன்றாக இல்லை என்றே அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இவரை போன்றவர்கள்தான் மருத்துவர்களை பாடாய்படுத்துவார்கள். ஆனால் நோய் இல்லை என்பதாலேயே உன் உடல் நலம் என்று அர்த்தமில்லை. உடல் நலத்திற்கென்று உடன்பாடான பண்பு உண்டு. நோய் இல்லை என்பது எதிர்மறையானது. முள் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியும். அதுவே மலர் இருக்கிறது என்று பொருள் இல்லை. முள் இல்லை என்றால் அதை காணவில்லை என்றுதான் பொருள். மலர் இருக்கிறது என்பது முற்றிலும் வேறு விஷயம். ஆரோக்கியம் என்கிற பரிமாணத்தில் இன்னும் மருந்து விஞ்ஞானம் இன்னும் எதுவுமே சாதிக்கவில்லை. நோய் என்பது என்ன என்பதிலேயே அதன் முழு கவனமும் இருந்து வந்திருக்கிறது. நோயை பற்றிய சந்தேகங்களை கேட்டால் மருந்து விஞ்ஞானம் பலவிதமான விளக்கங்களை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பற்றி கேட்டால் உங்களை அது ஏமாற்ற முயற்சி செய்யும். நோயில்லை என்றால் எஞ்சியிருப்பது ஆரோக்கியம் என்று சொல்லும். இது தந்திரம், விளக்கம் அன்று. நோயை தொடர்பு படுத்தி எப்படி ஆரோக்கியத்திற்கு விளக்கம் அளிக்க முடியும்? இது முல்லை காட்டி மலரை பற்றி சொல்வது மாதிரி, மரணத்தை வைத்து வாழ்க்கையை விளக்குவது மாதிரி, இருட்டை காட்டி வெளிச்சத்தை புரிய வைப்பது போல, பெண்ணை காட்டி ஆணை அல்லது ஆணை காட்டி பெண்ணை வர்ணிப்பது போல. மருந்து விஞ்ஞானம் இதுவரையில் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லவே இல்லை. நோய் என்ன என்பதை மட்டுமே அது சொல்வதுதான் அதன் இயல்பு. அதற்கு காரணம் இருக்கிறது. மருந்து விஞ்ஞானம் வெளியில் இருந்துதான் கிரகித்து கொள்கிறது. உடல் ரீதியான வடிவத்தை மட்டுமே அது கவனிக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கும்போது நோய் மட்டுமே புலப்படும். மனிதனின் உள்ளிருப்பு ஆன்மாவை வைத்தே ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த வகையில் பார்த்தால் இந்தி வார்த்தை ஸ்வஸ்தயா என்பது மிகவும் அழகான வார்த்தை. ஆங்கிலத்தில் ஹெல்த் என்று சொல்லப்படுவது ஸ்வஸ்தயா என்று பொருளாகாது.
குணப்படுத்துவது அதாவது ஹில் என்கிற வார்த்தையை வைத்தே ஹெல்த் என்கிற வார்த்தை வந்தது. அது நோயுடன் தொடர்புடையது. ஹெல்த் என்றால் குணப்படுத்தப்பட்டவர், அதாவது நோயிலிருந்து மீண்டவர் என்று அர்த்தம். ஸ்வஸ்தயா என்றால் அப்படி பொருள் அன்று, தன்னை அடைந்தவர், தனக்குள் நிறைந்தவர் என்றுதான் பொருள். தனக்குள் தெளிவாக இருப்பவர் என்றுதான் இதற்கு பொருள். ஆரோக்கியம் என்பதன்று. உண்மையில் ஸ்வஸ்தயா என்ற வார்த்தைக்கு இணையான வார்த்தை உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை. உலகத்தின் மற்ற மொழிகளில் நோய் அல்லது நோய் இல்லை என்கிற பொருளையே கொடுக்கிறது. நோயற்ற நிலை என்றே நாம் ஸ்வஸ்தயாவை புரிந்து கொண்டிருக்கிறோம். நோயற்ற நிலை அவசியம், ஆனால் ஸ்வஸ்தயாவிற்குள் அது மட்டும் அடங்காது, அதற்கு வேறு எதுவோ தேவைப்படுகிறது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.